ஹாய் வியூவர்ஸ், ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதற்கு காரணம் பொதுமக்கள். சொல்ல வேண்டிய விஷயங்களை உலகில் உள்ள அனைவருக்கும் உடனுக்குடன் தெரியப்படுத்த மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதனால் நேரம் காலம் வீணாகாமல் சேமிக்கப்படுகிறது. பொதுமக்களைப் போன்றே அரசும் இதை பயன்படுத்துகிறது என்பதுதான் ஆச்சரியம் கலந்த உண்மை. அப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் ஒன்றை பற்றி தான் இன்றைய நொறுக்குத்தீனி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ட்விட்டர், சமூக வலைத்தளங்களின் கிங். இந்த ட்விட்டரை பொதுமக்கள், விஐபிக்கள், அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், அரசாங்க அதிகாரிகள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்படுத்தி வருகிறார்கள். பேங்க் அக்கவுண்ட் இல்லாதவர்களை கூட பார்க்கலாம், ஆனால் ட்விட்டர் அக்கவுண்ட் இல்லாதவர்களை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இதன் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ட்விட்டரில் நேற்று வரை ஒரு ட்விட்டுக்கு 140 வார்த்தைக்கு மேல் நம்மால் டைப் செய்ய முடியாது. இதனால் மக்கள் தாங்கள் சொல்ல வேண்டிய முழு விஷயத்தையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ட்விட்டுகளாக பதிவு செய்து வந்தனர். ஆனால் இனி அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். ஆம், ட்விட்டர் நிறுவனம் ஒரு ட்விட் எழுத்துக்களின் எண்ணிக்கையை அதிரடியாக 140 280 அதிகரித்துள்ளது. இதனால் நாம் சொல்ல வந்த விஷயம் அனைத்தையும் இனி ஒரே ஒரு ட்விட்டில் சொல்லிவிடலாம். இது ட்விட்டர் அக்கவுண்ட் வைத்துள்ள அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம். குறிப்பாக நம் உலக நாயகன் கமல் அவர்களுக்கு இது ஒரு தித்திப்பான செய்தி. சரி, எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் இந்த புதிய வசதி பொருந்தும் என்பதை பார்க்கலாம். இங்கிலீஷ், தமிழ், ஜப்பான், சைனா அண்ட் கொரியா. இந்த மொழிகள் மட்டுமல்லாது மற்ற ஆசிய மொழிகளுக்கும் இப்புதிய வசதியை அளிக்க ட்விட்டர் நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. விரைவில் மற்ற மொழி பேசுபவர்களும் பயனடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. வணக்கம்.